எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம், ஓகே? ஸோ அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஃபிகர்ஸ்லாம் பார்த்தோம், ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூணு தான், ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னா, டிராயிங் போர்டு, அந்த டி ஸ்லேட், ஓகேங்களா? ஸோ அது ப்ளஸ் டிராயிங் ஷீட், இந்த மூணையும் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, என்ன கோடு யூஸ் பண்ணுறாங்க, ஐஎஸ் கோடு என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த கேள்வி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதை பற்றி நான் வந்து டேரெக்டாக ஜஸ்ட் ஃபிகர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அதில் வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு டிராயிங் போர்ட்ஸ். ஸோ டிராயிங் போர்ட்ஸை எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி குறியீடு குறிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குறிக்கிறாங்க. ஸோ D0, D1, D2, D3 அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ D0ங்கிறது தான் இருக்கிறதுல பெருசு, ஓகே? ஸோ D0ங்கிறது பெருசு. பொதுவாகவே வந்து ஜீரோனா நமக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, சின்ன நம்பர் நினைப்போம். ஆனால் இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும், டிராயிங் ஷீட்டு A0வாக இருந்தாலும் சரி, A8 ரெண்டே கம்பேர் பண்ணும்போது எது பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, A0 தான் பெருசு, A8 ரொம்ப சிறுசு, ஓகேங்களா? அது அப்படியே போயிட்டே இருக்கும், A0, A1, A2, A3, A4 அப்படின்ட்டு சைஸ் போயிட்டே இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸ் குறைஞ்சிட்டே வரும், ரைட்டுங்களா? ஸோ A0 தான் இருக்கிறதுல பெரிய சைஸு, A8 சின்ன சைஸு. ஸோ இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எது வந்து சிறுசு எது பெருசு அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா அளவு என்னன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று, இந்த ஐஎஸ் கோடு, இந்த ஐஎஸ் கோடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டிராயிங் போர்டுக்கு என்ன சைஸ் அப்படின்னா, IS 1444, ஓகேங்களா? ஸோ IS 444 இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 1989 கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஐஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு, இந்தது வந்து நம்பர், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ சிவிலில் வந்து நம்ம நிறையா படிச்சிருப்போம், ஸோ கான்கிரீட்டுக்கு ஒரு கோடு இருக்கும், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு கோடு இருக்கும், இந்த மெட்டீரியலாக அதை வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ தங்க நகையெல்லாம் வாங்கும்போது BIS 916 அப்படின்னு சொல்லி வாங்குறோம், இல்லைங்களா? அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். நம்ம டிராயிங் வரைகிறதுக்கே ஒரு ப்ராக்டிஸ் கோடு இருக்குது, அது வந்து SP 46 அப்படிம்பாங்க, ஓகேங்களா? ஸோ SP 46 வந்து நம்ம டிராயிங் எப்படி வரையணும் அப்படிங்கிறதுக்கான கோடு. ஸோ இந்த கோடு வந்து டிராயிங் போர்டுக்கான கோடு. ஸோ சைஸஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, D0 வந்து 1500 × 1000 × 25. ஸோ D1 1000 × 700 × 25, D2 700 × 500 × 15, ஓகேங்களா? ஸோ லென்த்து, பிரெத்து, டைமென்ஷன், ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ இந்த சைஸஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிராயிங் போர்டு, டிராயிங் போர்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதோட லென்த்து, இது பிரெத்து, இது எவ்வளோ திக்னஸ்க்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த சைஸஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கேட்பாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட சைஸை கொடுத்து இது எந்த சைஸு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா வேறு எந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த சைஸ் சிறுசு எந்த சைஸ் பெருசு அதை வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேங்களா? அது ரெண்டு இதை கம்பேர் பண்ணி இதில் எது சிறுசு இல்லாட்டி எது பெருசு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது டிராயிங் போர்டுலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய T² இருக்கு இல்லையா? ஸோ T² கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ T² கோடு பார்த்துக்கோங்க, IS கோடு 1360, ஓகேவா? ஸோ இதுவும் 1989 தான் வந்திருக்கு, அதுவும் 1989 தான், ரைட்டுங்களா? ஸோ T² IS 1360 எந்த வருஷம், 1989, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த T² ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஸோ T0 சேம் அதே மாதிரி தான், T0 1500 mm இருக்குது, T1 1000, T2 700, T3 500. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? 1500 ஸ்டார்ட் ஆகி 1000, 700, 500 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சைஸஸ் தான், அதனால தான் இந்த சைஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த சைஸஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுலேயும் அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒன்று அப்படின்னா, இந்த டிராயிங் ஷீட்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இந்த டிராயிங் ஷீட்டுக்கும் ஒரு கோடு இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, IS 1077 111. ஸோ 2014 வந்துருக்கு, ஸோ SP 46 தான் வந்து இந்த டிராயிங் ஷீட்டையும் கொண்டு வராங்க. ஸோ பொதுவாக அந்த டிராயிங் ஷீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைஸ் இருக்கும், அன்ட்ரிம்டு, ட்ரிம்டு அப்படிம்பாங்க. ஸோ அன்ட்ரிம்டுனா ஒன்றும் கிடையாது, பெரிய டிராயிங் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிராயிங் ஷீட் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஃபுல்லாகவே வரைய போகிறது கிடையாது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கார்னர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம லெட்டர்லாம் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பக்கம் மடக்கி வைப்போம், இல்லாட்டி மார்ஜின் போடுவோம். ஸோ அந்த மாதிரி டிராயிங் ஷீட்டோடைய 4 எட்ஜஸ் இருக்கு பார்த்தீங்களா,
அதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ட்ராயிங் ஷீட் ஃபோல்டு பண்ணுறது வேறு, ட்ராயிங் ஷீட்டோட எட்ஜஸ்ஸை மட்டும் ஃபோல்டு பண்ணுறது வேறு ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராயிங் ஷீட்டை மடக்குவோம். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்ட்ரிம்டு சைஸு ட்ரிம்டு சைஸ்ன்னு இருக்கும், ரெண்டு சைஸ் இருக்கும். ஸோ ரெண்டு சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் டிவியேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது அன்ட்ரிம்டு சைஸு 880, ட்ரிம்டு 841 ஓகேங்களா. ஸோ ரெண்டு சைஸ் இருக்குது, ரெண்டில் எதுனாலும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு சைஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ A0லேருந்து A5 ஓகேவா. ஸோ A0 தான் இருக்கிறதுல பெருசு பார்த்துக்கோங்க. 841, 1189, 594, 420, 297 அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டிராயிங் வரைகிறது வந்து A2ல வரைவாங்க பொதுவாக வந்து, நம்ம பாலிடெக்னிக்கு ஐடிலாம் வரைகிறது A2 டிராயிங் ஷீட்டில் தான் நம்ம வரைவோம் ஓகேங்களா. ஸோ நம்ம எழுதுகிற லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா A4 எழுதுவோம், பிரிண்ட் அவுட் போடுறதுனா A4ல போடுவோம் ஓகேங்களா. சும்மா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது A2ல பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அது மாறுபடும் ஓகேங்களா. ஸோ பெரிய நீங்கள் பெரிய ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னா A0ல கூட வரைவாங்க. பெரிய நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிராயிங் ஷீட்டில் வந்து அந்த ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அந்த பிளான் எலிவேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேங்களா. அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா நேம் பிளேட்டு, நேம் பிளேட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நேம் பிளேட் போடுறதுக்கே வந்து ஒரு ஐஎஸ் கோட் இருக்குது, அது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா இந்த லென்த்துக்கு பிரெத்துக்கு இருக்கிற ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லென்த்துக்கு பிரெத்துக்கு இருக்கிற ரேஷியோ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது 1:√2 ஸ்கொயர் ரூட் 2 இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும் லென்த்தும் பிரெத்தும் அந்த ரேஷியோவில் இருக்கும். இதில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, இதில் வந்து ஒரு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா டிராயிங் ஷீட்டோடைய சைஸு என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லென்த்துக்கும் பிரெத்துக்கும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது 1:√2 டிராயிங் ஷீட்டுக்கு மட்டும்தான் அது ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சைஸஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக யூஸ் பண்ணுற சைஸ் இது தான், 420x594, A4 210x297 சரிங்களா. அதை நீங்கள் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கும். A0வை மடக்கணும் அப்படின்னா அப்படியே மடக்கி 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 நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா A0லேருந்து A8 வரைக்கும் டிராயிங் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த இதுதான் 1:√2 ரேஷியோவில் அந்த டிராயிங் ஷீட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ், டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா டிராயிங் போர்டு, டிராயிங் ஷீட்டு, டி ஸ்கொயரு, இந்த மூணு விஷயம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, காம்பஸ்லாம் இருக்குது, பேண்டோகிராஃப் இருக்குது, அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம சேனல் எக்ஸாம் ஜெயிலி டெக் தமிழ். எக்ஸாம் ஜெயிலி டெக் தமிழுக்காக ஆதித்யன் நன்றி வணக்கம்.